இப்போ நம்ம கூட சந்தீப்போட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா சந்தீப் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே சொல்லுங்களேன், டியா கிளாஸில் சந்தீப்பை போடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது? ஸ்லோவாக படிப்பா அப்படி. ஓகே கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணி நல்லா படிப்பான். முதல்ல படிக்கிறதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. சோ இந்த ஒரு அகாடமிக் சேஞ்சுக்காக மட்டும் தான் சந்தீப் எந்த ஸ்டாண்டர்ட்? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ இந்த அகாடமிக் சேஞ்சுக்காக மட்டும் தான் சந்தீப்பை கிளாஸில் போட்டிங்களா? எங்களுக்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா சிரமப்படாமல் கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே படிச்சுக்கோங்க, வசதியாக போட்டிங்க. ஓகே. ஸோ சந்தீப்பை கிளாஸில் போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் கிடச்சிது உங்களுக்கு? சேஞ்ச் பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஓகே. என்ன சேஞ்ச் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க? பேச மாட்டேன். யாருக்கூடயும் பேச மாட்டேன். அப்பா அம்மா கூட எங்க கூட நல்லா பேசுவான். யாராவது வந்தா வாங்கன்னு கூட கூட மாட்டான். உள்ள போயிடுவா அப்படி. ஓகே. கிளாஸுக்கு அப்புறமா? கிளாஸுக்கு அப்புறம் இப்ப வந்து வெல்கம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். ஓகே ஓகே. இப்போ அந்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கு நடந்திருக்கு. தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களா? யாரும் ஒரே ஒரு பையன், அதனால அவன் யாரு கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே ஓகே. ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? உடனே நமக்கு நேர ஸ்டேட்ட நமக்கு கேட்பான். அப்ப நமக்கு சொல்லி கொடுக்க டைம் இல்லன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அவனா ஒரு முயற்சி பண்ண முடிஞ்சுக்க பண்ண மாட்டான். ஓகே. இப்போ எப்படின்னா ஓல்டு புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதோ இல்லை ஏதோ ரெஃபர் பண்ணி அவனே தேடி ஓரளவு ஆன்சர் கொண்டு வந்துடுவான். ஃபுல்லாக எல்லாமே கொண்டு வந்துட்டு ஓகே. அவனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. இப்போ அவனே வந்து இது ஓகேவான்னு மட்டும் நம்மளை கேட்பான். அவ்வளோதான், நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எதுலேயுமே டிராயிங்கு படிக்கிறது எல்லா விஷயத்துலையுமே. ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இதுலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு வாலிபாலில் கொஞ்ச நாள் இருந்தான். ஆனால் இப்போ அது டைம் கரெக்டாக சூப்பர்லாம் இல்லை. ஓகே. படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறப்படியே இல்லை விளையாடுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்க? ஃபர்ஸ்ட் விளையாடுறதுல காமிக்கவே மாட்டான். படிக்கிறது அவுட்டோர் கேம்ங்கிறதே அவன் மைண்டில் இல்லை. இப்போ விளையாடுறதுல ஓரளவு இன்ட்ரெஸ்ட். இப்போ நிறைய குழந்தைகளோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட்டோர் கேமுங்கிறதே இல்லை. அவுட்டோர் கேம் தான் ரொம்ப எசென்ஷியல். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப எசென்ஷியல் நமக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு எல்லாமே வந்து வீடியோ கேம்லேயே வந்துச்சு. கிரிக்கெட் வீடியோ கேம் என்னென்னலாம் வெளியில் நம்ம ஓடி ஆடி விளையாடணும் எல்லாமே அது கையிலேயே விளையாடுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ குழந்தைங்க ஃபுல்லாக அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய பேரண்ட்ஸ் விட்னஸ் பண்ணுறாங்க. அவுட்டோர் கேம்ஸ் பிடிக்குது, நிறைய ஆளுங்க கூட மிங்கிளாக பிடிக்குது, அந்த மாதிரி பழைய மாதிரியே இந்த ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்க பிடிக்குது. ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தங்க கூட பேசுறதுல ஆர்வம், அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபுட், இந்த இப்போ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் குழந்தைங்க நிறுத்திடுவாங்க. அவங்க பிரெயின் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணுங்கிறத கூட கரெக்டாக பார்த்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோ, அந்த மாதிரி மேக்னெட் திங்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்குவோம். நார்மல் ஃபுட் அவங்களுக்கு பிடிக்காது. ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. இப்போ வந்து எடுத்து கரெக்டாக நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ டேடி கிட்ட கேட்குறேன், வேறு யாராவது வந்து அவங்ககிட்ட சந்தீப் கிட்ட ஒரு மாற்றம் பார்க்குறேன் அப்படின்னு வேறு யாராவது விட்னஸ் பண்ணியிருக்காங்களா? ஸ்கூலில் வந்து கிளாஸ்
பெஸ்ட். ஓகே, இந்த கிளாஸுக்கு போனதுனால பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 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 ரிட்டன்ல வந்து கொடுத்துருவான், ரிட்டன்ல கொடுத்துருவான், பேசல கொடுத்துருவான். மிஸ் வந்து குவெஸ்டின் கேட்டாங்கனா ஆன்சர் பண்ணாம இவ ரிட்டன்ல கொடுக்க விருப்பப்பட்டுருவான். ம் ஓகே, இப்போ வந்து சொல்லி இப்பெல்லாம் கரெக்டா கிளியர் பண்ணிட்டான் அவனோட எல்லா இதுமே. முதல்ல உங்களோட ஹெல்ப் நிறைய தேவை. இப்போ அவனே வந்து அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அவனோட வேலைகளை கரெக்டாக. அவனே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத கூட அவனே பண்ணிக்கிறான் எல்லாமே. ஓகே சரி, ட்ரெயினர் கிட்ட கேட்டுக்கலாம். முதல்ல வந்த சந்திப்புக்கும் இப்போ இருக்கிற சந்திப்புக்கும் உங்களை பொறுத்தளவு ஆஸ் எ ட்ரெயினராக எவ்வளோ, ஏன்னா ஆஸ் எ பேரண்ட் வியூவில் தெரியாதது கூட ட்ரெயினர் வியூவில் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் என்ன சேஞ்ச் தெரியும்? நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இப்படி காமிக்கணும், இல்ல அப்படி சொன்னா இப்படி காமிக்கணும், இல்ல டவுன் பண்ணிடணும். ஓகே, ரெண்டு பேரும் கை வைங்க, அப்பதான் கரெக்டா. ஆமா, இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா ட்ரெய்னர் சொல்றது, இல்ல அப்படின்னா இப்படி. ஓகே, எந்தெந்த விஷயத்துல இருந்தா அந்த டிசிப்ளின் இருக்கும்? நான் வந்து சொல்லக்கூடியத நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றது. மார்னிங் வந்து அந்த எழுந்திருக்கிற டைம்ல இருந்து இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஈவினிங் ஈவினிங் வரையும் வந்து ஃபாலோ பண்றது. அந்த வகையில எனக்கு வந்து சந்தீப் ஓகே. ஓகே, காலையில நேரத்துல எழுந்திருக்கிற அப்படியா? அலாரம் இல்லாம. ஓகே ஓகே ஓகே, நீங்க சார் கண்டினியூ பண்ணலாம், நாங்க இங்க கை காமிச்சிட்டு இருப்போம், தப்புன்னு நாங்க இப்படி காமிச்சிருவோம். மத்தபடி ஆக்சுவலா வந்து இப்போ ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தா அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோரிங் சார் வந்து சொல்றாங்க. ம், ஓகே, சோ அதுல நல்ல டெவலப்மென்ட் வந்து தெரியுது. ஓகே சார், பேப்பர் கொண்டு சார். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். பிளான் டு டிஸ்ப்ளே இன் மை நோட்ஸ் போர்ட். ம், வெரி குட். ம், ஓகே. ஸோ சந்தீப்போட வளர்ச்சியில் சாரோட பங்கு நிறையவே இருக்குது இல்லையா சந்தீப், இருக்கா இல்லையா? ஆ ஓகே, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, தயக்கம் இனியும் இருக்குது. ஆ ஓகே, வெரி குட் பாய், செகண்ட் லெவல் ஜாயின் பண்ணிவிடு. ஸோ யுல் கோ, இனி கொஞ்சம் மேலே போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா, என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா சந்தீப்பை பற்றியோ இல்லை ட்ரெயினரை பற்றியோ? You are all happy. Happy. Happier than you are. Sir, TIAC mark is given. 100 out of 100. Okay. You? I have to say 100. How do you come here? You are in Penang. You are in my friends. At that time, I will come here. Next time, there is no one. There is no one. Okay. That's why you shift to Cyber Bob Call. First time, you are... சரி, நான் இனி ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் கேட்குறேன். பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறாப்பியா? என்ன டாப் ஃபஸ்ட் பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டி? இவங்க பேரண்ட்ஸுக்கு பண்ணி காமிச்சது இல்லையா? ரீட் பண்ணி காமிச்சு, ரீட் பண்ணி காமிச்சிருக்கான். ஆ, காமிச்சிருக்கா அப்படியா? வரையவா? ஓகே, கண்ணை மூடிட்டு வரையிறது எல்லாமே பண்ணுவானா? அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க இல்லை? இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அது எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தெரியுது, ரிமோட் சென்ஸ் இருக்கு. அதை நீங்கள் நல்லாவே டெவலப் பண்ணி வெளியில் கொண்டு வரலாம். எத்தனாவது ஃப்ளோரில் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. கீழே பார்க்கிங் பண்ணும்போதே சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. ஓகே, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் வீடு, அவளுக்கு எப்போவுமே வந்து அப்பா வராங்களா இல்லையா அம்மாவுக்கு சொல்கிறது எப்படின்னு இவ சென்ஸ் பண்ணிடுவான். பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங்க, ஃபோர்த் ஃப்ளோரில் வீடு, அப்பா கீழே பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வண்டிக்கு இடையில பார்க் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ரிமோட் வியூவிங் இருக்குது.
ஸோ கெப்பாசிட்டி தான், கெப்பாசிட்டி தான். ஓகே, அப்போ அது வந்து சொன்னாங்க ட்ரெய்னர் சொன்னாங்க. ஓகே ஓகே, வெரி குட். ஸோ டிஎன்எல ஹாப்பியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? டென்னில் 9.5 மார்க் எதனால போச்சு? 0.5 அது செகண்ட் லெவலில் போட்டுருக்கேன். இது வந்து சில குழந்தைகளுக்கு க்ளோஸ்ட் ஐ கான்சென்ட்ரேஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும், சில குழந்தைகளுக்கு ஓப்பன் ஆகி போனால் தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஃபுல்லாக வெளியில் வரும். அதில் இருக்கிற அடுத்த லெவலுக்கு போட்டுருக்கு. இல்லை முன்ன லெவல் வச்சுட்டு இவங்க உட்காரவே மாட்டான். ஓ ஓகே ஓகே ஓகே. முன்ன லெவல்லன்னா இப்போ ஆரம்பம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே ரூம்குள்ளேயே வந்திருக்க மாட்டான். ஓ அந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த அளவு உட்காந்துருக்கதே பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய சேஞ்ச் டீயாக கொண்டு வந்திருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தத விட எங்க குழந்தை பயங்கர சேஞ்ச் ஆயிருக்கான், அதுதானே சொல்ல வரீங்க? ஏன்னா மீதி வந்து உங்களுக்கு படிக்கிறது அங்கேயே சூப்பரா.